அந்த வசந்த் ரவி சாரை எதனால் இப்படி ஒரு கேரக்டரில் சூஸ் பண்ணலாம், எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கிளியர். அம்மாஞ்சி பயப்புள்ளையாக அவனை எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஜோக்கரோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். இப்போ நான் ராக்கி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கும் ஒரு ஆக்டராக எல்லா ஜானர்ஸும் பண்ணும்போது அது கரெக்ட் டைமில் எனக்கு இது கேம் ஒரு ஆக்டரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரகுவரன் சரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஐ ஃபீல் எனக்கு முக்கியமா அனந்தம்ல இந்த ஹாரர் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. ஒரு ஃபுல் லெந்த் ஒரு சீரிஸா. சீசன் 2 எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அது அப்படியே நீங்க ஃபோன் பண்ணி இது என்னோட டாட்டர் எப்படி இருந்தது அவங்க இல்லன்னு நான் அத பத்தி பேசுறேன். ரியலி ஜெயிலர் 2 அதை பத்தி கேட்காம நல்லா இருக்க முடியல. க்ரூ மெம்பர்ஸ் கிட்டயும் நெல்சன் சார் கிட்டயும் அந்த பிரஷர் கிரியேட் ஆகுது. பட் நம்மளோட பெட்டராக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு அது அசோக்கே என்கிட்ட சொல்லுவோம் செட்டில். இப்போ பார்த்துடுறா நான் ஒரு சீன் ஒன்று பண்ணேன், அது எனக்கு தெரியாமலே ஒன்று ஒன்று பண்ணிடுச்சு, அது நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுன்னு. பட் அது ஒன்று வேற ஒன்று பண்ணது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார், நான் உங்க பிரவீன் கேஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட பொன்னொன்று கண்டெயின் மூவி டீம் இருக்காங்க. படத்துடைய டைரக்டர் பிரியா மேம், படத்துடைய ஹீரோ வசந்த் ரவி சார், வணக்கம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பேரும் பார்க்கறதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் ஒரு கண்டென்ட்டாக ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக ரொம்ப அழகாக அவங்கள முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இது வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அது ஒரு ஆடியன்ஸாக பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த வசந்த் ரவி சாரை எதனால் இப்படி ஒரு கேரக்டரில் சூஸ் பண்ணலாம், எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கிளியர். ஏன்னா இது வரைக்கும் அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபியாக இருக்கட்டும், அவருடைய அந்த படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இல்லை ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு ஹீரோவாகவும் வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இவர் ஒரு மாதிரி அம்மாஞ்சி பயப்புள்ளையாக அவன் எடுத்துகிட்டு வந்து காட்டும் அப்படின்னு அம்மாஜி பயப்புள்ளதான் எழுதி முடிச்சுட்டு யார் இதுக்கு காசு பண்ணலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த மத்த கேரக்டர் சிவா கேரக்டருக்கு அசோக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்குதான் என்ன பண்ணலான்னு நாங்க வந்து பேசும்போது அப்ப யுவன் சார் சொன்னாரு, வசந்த் ரவி ட்ரை பண்ணுங்கன்னு. நான் வந்து கொஞ்சம் ஹெசிடண்டாக இருந்தேன், ஏன்னா ராக்கியோடைய அப்போதான் அந்த ப்ரோமோஸ்லாம் வந்திருக்கு. அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்சன், இது ஃபஸ்ட்டு இது பண்ணுவாரா, தென் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த டவுட்டில். ஏன்னா அது அது அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பர் ஹீரோ ஃபீல் இருந்தது இல்லையா. ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது. பட் நான் அப்படியே ஓகே சாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். பட் போக வரலாம் கேட்பேன் ஆஃபீஸில், பேசிட்டீங்களா வசந்த் கிட்ட, பேசிட்டீங்களா வசந்த் வசந்த் அப்படி, சரி ஓகே நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இன்னும் நான் மீட் பண்ணேன். அண்ட் நான் அவரை மீட் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே இவர் ஹீஸ் இன்ட்ரெஸ்டட். அதுதானே முக்கியம், வி நீட் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ இப்போ சி அசோக்கே எடுத்துக்கோங்க, ஹீஸ் டூயிங் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். அண்ட் அவர் வந்து அசோக் இஸ் நாட் த டைப்ல இதில் எனக்கு இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கணும்லாம் பார்க்க மாட்டேன். அவருக்கு அந்த ஸ்டோரி ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுவார். ஐ சா த சேம் திங் இன் வசந்த், ஐ ஃபெல்ட் வாவ், யூனோ ஐ அம் லக்கி டு கெட் டூ பீப்புள். ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இன்னும் ஒரு இன்வெஸ்டடாக இருக்காங்க அந்த ரோல் மேலே அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட கதை சொன்னோடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் அவர் கேட்ட கேள்விகள், அவருக்கு வந்து இது எப்படி பிளே பண்ணும், அதெல்லாமே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் போதே எனக்கு ஐ நியூ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம், ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது 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 நல்ல கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி செமையா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அதான் சார் மேம் சொல்லியிருந்தாங்க, ராக்கி ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நான் நார்மலாகவே நம்ம தமிழ் சினிமாவை பார்க்கும்பொழுது ஒருத்தர் ஒன்று பேங்கராக ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே அதுக்கப்புறமா பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. அது தாண்டி நீ ஒரு 4-5 படம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட் ரேஞ்சு கொண்டு போயிடுச்சு, இப்போ கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் வந்துட்டோம். பட் இருந்தாலும் எதனால இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு, அண்டு யுவன் சாருக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த லவ், ஏன்னா மேம் சொல்லும் போதே தெரியுது அவர் உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்காரு, உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதை பற்றியும். ஐ மீன் யுவன் சாருக்கும் எனக்கும் உண்டான லவ் வந்து எனக்கே வந்து லைக் இந்த இந்த படத்தோட இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்போ தான் புரியுது. வென் ஹி செட் மை நேம், இந்த படத்துக்கு வந்து வசந்த் ரவி போங்க போங்கன்னு அவங்களுக்கு அப்போ சொன்னது வந்து எனக்கு இப்போ தான் 2 நாள் மட்டும் தான் தெரியும். நான் அது வரைக்கும் மேம் சொல்ல யாருமே சொல்ல எனக்கு தெரியாது. அண்ட் அதை ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் தரமணியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ராவல் இருந்திருக்கு சரோட அண்ட் சார் ஃபேமிலியோட. ஸோ அந்த 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 ஒரு குட்வில் இருந்திருக்கு. அண்ட் தென் ஹீ வுட் ஹவ் லைக் மை ஒர்க், நான் பண்ணுற படங்கள் எல்லாமே அவருக்கும் தெரியும்.
ஸோ அதனால சம்பேர் ஹி ஃபெல்ட் இந்த படம் வந்து நான் இருந்தால் ஆப்டாக இருக்கும்னு அவருக்கு தோணிருக்கு. அதுக்கு யுவன் சருக்கு தேங்க்ஸ் அண்ட் ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இது வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததே வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தான். லைக் ஏன்னா ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் திஸ் ராம்காம் இந்த ஜானர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தோ நான் ராக்கி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கும் ஒரு ஆக்டராக எல்லா ஜானர்ஸும் பண்ணணும், எல்லா கைண்ட் ஆஃப் லைக் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும், எல்லா கேரக்டர்ஸுமே வி ஹவ் டு ஹேண்டில் இட் அப்படின்னு இருந்தது. அது கரெக்ட் டைமில் எனக்கு இது இட் கேம் இன் அண்ட் ஐ இமீடியட்லி ஒரு ஒரு ப்ராசஸில் ஒரு சில டவுட்ஸ் இருந்தது, அதை உட்காந்து மேம்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி என்ன இதுக்குள்ளே எப்படி நான் யூனோ ஃபிட்டுன் ஆகிறதுக்கு என்ன தேவையோ நான் ஐ கிளாரிஃபைட் அண்ட் ஐ காட் கன்வின்ஸ்ட் அண்ட் அப்படியே நான் வந்துட்டேன். அண்டு லுக்காகவும் சரியாக அந்த படத்துக்காக நிறைய மாற்றிருந்தீங்களோன்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஃபுல்லாக அந்த கண் தூங்காமல் ஒரு மாதிரி பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கும், இல்லை காஷ்மீர் ஆப்பிள் எப்படி இருக்கணும், அப்படி எப்படி பிங்க் கலரில் ஜொலிக்கிறீங்க, அதில் டோட்டலாகவே வேறையாக இருந்தீங்க. அதுக்காக ஏதாவது மெனக்கடல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம். மேக்கப் தான், கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பையன், அவங்க அம்மாவை பார்த்துக்கிற ஒரு பையன், லைக் அவனுக்குன்னு இன்டர்னலாக வந்து ஹி விட் கோ த்ரூ சம்திங், பட் ஸ்டில் பிரியா மேம் மாதிரி தான் எக்ஸ்டர்னலாக அவன் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருப்பான். பட் ஜஸ்ட் தட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் இட் இன் மோர் ஃபனி வே. பட் ஸ்டில் ஐ மீன் அந்த அந்த கேரக்டர் வேற இல்லை. இப்போ நம்ம டே டு டேல வந்து இப்போ நம்ம வேற மாதிரி இருக்கோம் கண்டிப்பாக. மேம் எனக்கு சீரியஸாக பார்க்கும்போது அனந்தம் பயங்கர ஃபேவரெட்டு. அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் அந்த ஒரு ஒரு பிளாட்டையும் லாக் பண்ணும்பொழுதும் அது ஸ்டார்ட் டு எண்ட் கரெக்டாக இருக்கும், மறுபடியும் அந்த அந்த பிளாட்டில் வேற ஒரு கதை இன்டர் கனெக்ட் ஆகும் போதும் அதோடய ப்ளே அதோடைய ஃப்ளோ எல்லாமே ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். எல்லா வெப்சீரிஸோட ஹை பாயிண்ட்டும் நான் பயங்கரமாக இன்னும் ரசிக்கிறது என்னென்னா, அது முடியும் போது அடுத்த சீசனுக்கோ இல்லை அடுத்த பார்ட்டுக்கோ ஒரு எண்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஹைப்பில் நமக்குள்ளே ஒரு பேங் ஒன்று க்ரியேட் பண்ணும். நீங்கள் அதையும் அதில் க்ரியேட் பண்ணி தந்திருப்பீங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீரியஸாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீசன் டூ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? அது அப்படியே நீங்கள் ஃபோன் பண்ணி ஜீக்கு கேட்டுடுங்க, அதுதான் பெட்டர். பிகாஸ் எனக்கே தெரியாது, என்கிட்ட இன்னும் அதை பத்தி ஒண்ணுமே பேசல. அவங்க நான் வேற ஏதோ பண்ண போறேன். இதுக்கப்புறம் நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். படம் பாக்குறோம், அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நாமளும் வேற ஒரு கதை எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த கதையை விட நம்ம இது பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், பட் நம்ம இன்னும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகலை, இல்லை அதை லான்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸில் போகாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது அந்த மாதிரிலாம் ஆயிரம் கதைகள் இருக்குங்க. ஆயிரம் படம் பார்த்தோன்னா ஐயோ இதே மாதிரி நான் யோசிச்சேனேலாம் தோன்றது உண்டு சார். நீங்கள் என்ன, நான் எதுக்காக கேட்டேன்னா, எனக்கு ஜோக்கரோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதுலாம் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும், அப்படி ஒரு படம் தமிழில் இருந்து அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் பேங்கராக பண்ண முடியுமோன்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் இருந்தது. ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அப்படி கேட்குறேன் see on the mari irukudan so I mean something like that happens in Tamil, yeah why not, I mean would love to do it. நீங்க அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அதுக்காக கேக்குறேன். தெருக்கு யோசிக்கல. I mean so far I have never thought but or biography or actor oda biography pannanum nu enak aasa adu namme nadiye sollirukku. Raghuvaran sir oda biography pannanum nu enak aasa. I feel I mean as an actor I love him so அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நிறைய பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ் வருது இல்லையா, கண்டிப்பா அது மாதிரி. மேம் அண்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒரு ஹீரோயின் ரெண்டு ஹீரோ லாக் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஹீரோன்றதே கடைசியாக எப்படி லாக் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்தது. அண்டு இப்படி ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நார்மலாக வெளியிலேருந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்துலேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பிரேக் பண்ணி தான் படமாக பண்ணியிருக்க போகிறீங்க. அண்டு உங்களுக்குள்ளே அது எத்தனை நாள் ஒரு டிஸ்கஷனாக போச்சு, ஏன்னா இப்படி ஒரு கேள்வி வரும் அதை எப்படி படத்தில் ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம்? சரி நாங்கள் வந்து ஆனஸ்டாக ஒரு ஒரு கதை எழுதி, நாங்களே சின்சியராக ஒரு கதை எழுதி நான் ப்ரெசென்ட் படமாக பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஓகே, பீப்புள் லைக் இட், ஐ எம் ஹாப்பி, தட்ஸ் ஆல். ஐ எம் ஹோப்பிங், எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ ஐ எம் ஹோப்பிங் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது தான் இன்னும். ஸோ இது இதில் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு நர்வஸாக இருக்கு, நான் ரொம்ப வருஷம் கழிச்சேன் ப்ரெசென்டிங் அ தமிழ் ப்ராஜெக்ட். அனந்தமாக விட்டுருங்க, ஆஸ் அ ஃபில்ம் அப்படின்ட்டு படமாக நான் வந்து ஒரு இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கேன், பட் ஐ பிலீவ், ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப அதில் இன்னும் இன்வால்வ் ஆனேன். ஸோ ஐ ஃபீல் பீப்புள் வில் லைக் இட், ஜாலியான படம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்படியே வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் இன்னும். ஸோ ஐ ஃபீல் இட் வில் ஒர்க். அண்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் பார்த்தேன், உங்கள் கிட்ட அதை காமிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அது என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது என்னுடைய டாட்டர். எப்படி இருந்தது அவங்க இல்லைன்னு போது? ஐ அம் ஸ்டில் கெட்டிங் ஓவர் இட்.
ஐ கான் டைம் அது ஆனால் அதை பற்றி பேசுவேன். அண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க என் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மற்றவங்களுக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது வேற, யாராவது சொல்லும் போது அது இல்லை, யாருமே என்ன அவளோட பார்த்தாங்கன்னா என் டாட்டர் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை இல்லை இல்லை, என் வீட்டில் இருக்கு. பட் யா பட் லைக் அந்த மாதிரி மேம் லைக் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை மேம். அடுத்து யுவன் சாருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மர்ச் பண்ணி அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணிடுறேன், சொல்லுங்கள் அதை பற்றி. உங்களுக்கும் யுவன் சாருக்குமான அந்த ட்ராவல் எத்தனை வருஷம், எங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க? கண்ட நாள் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, இனி வரைக்கும் அதே தான், அப்படியே தான், அதே ரிலேஷன்ஷிப். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் அன் அஃபெக்ஷன். ஹீ இஸ் அ வெரி பியூர் சோல் அண்ட் ஹீ இஸ் அ வெரி கிரேட் ஹியூமன் பீங். ஸோ எனக்கு அது அவரை பற்றி நான் வி ஆல் லவ் ஹிம்ல, நம்ம எல்லாருக்குமே வி லவ் ஹிம் ஸோ மச், அவ்வளோதான். ஸோ அது வந்து தட்ஸ் ஆல், இட்ஸ் ஜஸ்ட் தட். சார் நீங்கள் எப்பயாவது மியூசிக்கை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சில பேருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும், அது சாங்கா கேட்கணும்ன்றது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு, ஒருவேளை சாங் வெர்ஷன்ல கேட்கும் போது வேறையா இருக்குமோன்றது என்னோட ஐடியா. அப்படி சும்மா இல்ல, நான் ஐ மீன் அது உங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஓகே எனக்கு புரியுது. பட் நான் சார் கிட்ட நான் இந்த மியூசிக் பத்தி நான் பேசினது இல்ல, படங்கள் பத்தி தான் பேசணும், குறிப்பா நம்ம படம் பத்தி தான் பேசின ரீசெண்டா. And we have a very limited conversation now. And like avaru romba pesamaatar naana romba pesamaatar, so naanga rendu per pesina evlo pesum avlo dhaan pesum. Palai Aishwarya ippa iruka Aishwarya rendu per kudiyum work panirukinga, eppadi andha oru time? Great feeling. It's rendu perku edha oru utruma irundha neenga paathirukingala? Idu rendu perum common ah rendu okay rendu Aishwaryavum vandu extremely talented, adhukku mela onnu solla mudiyadhu. Very, 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 very smart, very, very talented women. And I'm so grateful that na rendu perodiyum work pandrathukku enak opportunity kadachidhu. Avladhu sir, neenga solunga sir, Aishwarya ma'am kuda work panna the experience. Aishwarya nanu like we started a journey together around the same time. Avanga Mayanadi pannumbodhu na tharamani panna, and both of us met at Filmfare Awards. Avanga best debut malayalathukku vaangnaanga, na tamil la tamil ஃபிலிம்ஃபேர்லாம். ஸோ அப்போலேருந்தே வி லைக் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க ரொம்ப ஜோவியலா பப்ளியான ஒரு பர்சன் தான். அப்போலேருந்தே வி வாண்டட் டு ஒர்க் ஒன் ப்ராஜெக்ட் டுகெதர், அது பொண்ணுன்ற கண்டெயின்ல ஹேப்பன். அண்ட் யா அவங்களோட ஒர்க் பண்ணுற அந்த அதுதான் சொல்கிறோம்ல, சீனா ஒர்க் பண்ணும்போது செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப காம்பீட் பண்ணுவாங்க, லைக் நம்மளோட பெட்டராக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அட் சேம் டைம் நம்மளுக்கு ஓகே இவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக தான் நடிக்கணும், பிகாஸ் ஷீஸ் நம்மளை நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வீக்காக இருந்துட்டோம்னா ஷீல் என்கல்ஃப் யூ வெரி மச். அது அந்த ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது அசோக்கே என்கிட்ட சொல்லுவோம் செட்டில், இப்போ பார்த்துடுறா நான் ஒரு சீன் ஒன்று பண்ணேன், அது எனக்கு தெரியாமலே ஒன்று பண்ணிடுச்சு, அது நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுன்னு, பட் அது ஒன்று வேறு ஒன்று பண்ணுது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, அது பயங்கரமாக அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி காம்பீட்டிங் டு யூனோ டு ஒர்க் வித் ஹர். அண்ட் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கான கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் வெல், அண்ட் அசோக் அண்ட் ஐஷூஸ் கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்லி. ஸோ படம் பார்க்கும்போது இருக்கணும். இது எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம், அது அழகாக அவர் சொல்கிறாரு அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படின்றது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணும்ல சார் எனக்கு? அது இதில் என்ன ரொம்ப சொல்கிறேன்ல, எங்கள் படமும் அப்படிதான், ஒரு இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் ஃபில்ம், வி ஆர் டிரான்ஸ்பரண்ட் பீப்புள், அவ்வளோதான். வாட் யூ சீ இஸ் வாட் யூ கெட். ஓகே, இது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறதுலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் உள்ள சோகம் இருந்ததுன்னா அதை நான் வெளில காட்டிக்க மாட்டேன். பட் நிஜமாவே சொல்றேன், வெரி ஆனஸ்ட் அபவுட் எவ்ரி திங். ஸோ இதுல என்ன ஹைட் பண்ணதுக்கு, வி ஆர் ஹாப்பி இல்ல, அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் நல்லது தானே, படத்துக்கு நல்லது தானே. ஒரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க மானிட்டர்ல, ஒரு டைரக்டரா அதை பார்க்கும்போது நம்ம சீனை இன்னும் அவங்க பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அது ஹாப்பியாகவும் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப ரசிச்சு அப்படி ஒரு சீன் இது நான் எதிர்பார்க்கல, இன்னும் ஒன்னு பெட்டரா பெஸ்டா எல்லாமே நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி. நாங்க ஒரு ஹோல் ஒரு 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 மாண்டாஜ் சீக்வன்ஸ் பண்ணிருந்தோம் மூணு பேருக்கும், அண்ட் அது வந்து பயங்கர மூணு பேரும் அப்படி, அதாவது அவளுக்கு தெரியக்கூடாது ஆனா தெரியும், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி கிளவுன் பண்ணுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணோம், அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப
எனக்கு ரொம்ப ஐ ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபிலிம் அவ்வளோதாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி லக்கி தட் எல்லாருமே தே பிலீவ்ட் இன் இட் அவ்வளோதான். ஓகே இதுதான் இந்த இந்த பிச்சில் தான் நம்ம இந்த படத்தை பண்ண போகிறோமா, ஓகே இந்த பிச்சிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. அண்டு படங்கள் எப்பவுமே ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு இல்லை அந்த படம் மேலே பெரிய எதிர்பார்ப்புனா அதுக்கான பார்ட் டூ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஏதாவது ஒரு படம் பார்ட் டூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அப்படி ஒன்று நடந்திருக்கா? I think Rocky 2, we spoke, me and Arun, Rocky பண்ணிட்டுருக்கும் போதே ராக்கி டூ பற்றி பேசியிருக்கோம். பட் இப்போ அருண் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் அண்ட் நான் இப்போ ஒரு ட்ராவலில் இருக்கிறதுனால அது ராக்கி டூ எப்போ நடக்கும்னு தெரியாது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா அப்போ ராக்கியை ரீ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோட ப்ராசஸ். பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் யா ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். அண்ட் ஜெயிலர் டூ அதை பற்றி கேட்காம நல்லா இருக்க முடியல. இப்போ வரைக்கும் அது ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் அதில் இருப்பீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி தெரியும்? இல்லை ஃபஸ்ட்டு ஜெயிலர் டூ இருக்குதா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம டாக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் க்ரூ மெம்பர்ஸ் கிட்டேயும் நெல்சன் சார்ட்டையும் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. பட் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலை, அது யாருமே பண்ணுறோம் பண்ணலன்னு கூட சொல்லலை. ஸோ ஐ திங்க் ஒரு வேளை ஜெயிலர் டூ நடந்துச்சுன்னா ஐ be the most happiest because I'm also excited to watch the film. And neenga ma'am neenga edavadhu second part ku andha mari edavadhu plan panniteengala? Enakku mukkiyama anandham la the horror effect bayangaram aagudhu oru full length oru series ah adu maratti irne oru madri adhaal naan onnu yosthu neenga oru full length horror padam plan panniteengala appadi onnu irundha illa plan la irukku pannalam idha na maybe kandanal mudhal 2 kuda pannuven yaarukku theriyum. Wow. இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வீல் திங்க் அபவுட் இட்ன்றதை தான் நான் விட்டுருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஆல் த்ரீ ஆஃப் தெம் வி ஆர் இன் டச், பிரசன்னா, லைலா அண்ட் கார்த்திக், அண்ட் வி வாண்ட் டு டூ சம்திங். அது பட் அதை எப்படி பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அது அந்த 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 தாட் இருக்கு. அண்டு ரெண்டு பேரும் அடுத்தடுத்த லைன் அப்ஸ்ல என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ராவல் போயிட்டு இருக்கு? The Bine, ஒன்னொன்று கண்டேனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் வெப்பன் அண்ட் அது இட்ஸ் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம். இது வரைக்கும் நான் அப்படி ஒன்று பார்த்ததே இல்லை. ட்ரெய்லராகவே பயங்கரமாக இருந்தது. அண்டு அந்த ஐடியாவும் பயங்கர சேலஞ்சிங்காகவும் வரச்சு. ஏன்னா ஒருத்தர் அவரே ஒரு வெப்பனாக இருக்கார் அப்படின்னு அந்த ஐடியாவே ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணுச்சு மைண்டுக்குள்ள. டிஃப்ரெண்ட் டேக் அவே ஃபிலிம் ஃபார் த ஆடியன்ஸ். லாட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், சிஜி இருக்கு. ஸோ அகெயின் இட்ஸ் காட் அ ஹியூஜ் காஸ்ட். சத்யராஜ் சார், ராஜீவேனன் சார், தானியா. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹாவ் இந்திரா கமிங் அப். எல்லாமே தட்ஸ் ஆல்சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அகெயின். தட்ஸ் கம் அவுட் ரியலி வெல், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு டார்க்கான த்ரில்லர் அந்த ஃபிலிம். ஸோ யா, இந்த ரெண்டு படங்கள் இருக்கு இந்த வருஷம். ஸோ லெட்ஸ் வெயிட். நான் அதான் சொன்னேன்ல, இப்போ நெக்ஸ்ட் டைம் டூயிங் அ வெப் சீரீஸ், அதுக்கப்புறம் மீன் pitching for few projects. I'm not sure, maybe or film nadakkum therilla enak. I'm not saying anything right now. Anything can happen at any point. Kandipa.